குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகி உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் O2, அதாவது O2னா ஆக்சிஜன், H2O னா நீர், CO2னா கார்பன் டை ஆக்சைடு, O2னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா, ரித்விக் ராக்ஸ், அவர் வந்து யூடியூப் சேனலில் ஃபேமஸான குட்டி பையன், மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அதாவது KGF 2 வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண பேனர், அவங்க தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். O2 மூவியோட திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, நயன்தாராவோட பையன் அந்த ரித்விக் குட்டி பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் கோளாறு இருக்குது, அதாவது இயற்கையாகவே அவரால் வந்து மூச்சு விட முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும் போதே அவருக்கு வந்து நுரையீரலில் வந்து ஒரு கோளாறு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அந்த குட்டி பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற இடம், கதை நடக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். அங்கேருந்து கொச்சினுக்கு போய் அங்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டிராவல்ஸில் கிளம்புறாங்க. நயன்தாரா வந்து குட்டி பையன், சில பேசஞ்சர்ஸும் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் வந்து பஸ் மாட்டிக்கிறது. அந்த நிலச்சரிவில் மண் சரிஞ்சிருது அந்த கேரளாவுக்கு போகிற வழியில். அதுக்கப்புறம் இவங்க வந்து உயிரோ அந்த பேசஞ்சர்ஸ் உயிரோட பஸ்லேருந்து வெளியில் உயிரோட வந்தாங்களா இல்லையா, அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லையா, நயன்தாரா என்னென்ன முயற்சிகள்லாம் அந்த பஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட O2 படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே